நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படி தான் இப்போவும் அப்டேட்ஸோட வந்திருக்கேன். அது என்னன்ட்டு எல்லாருமே தான் போய் செக் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, பப்ஜி மதன் இவருடைய கேஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ இந்த கேஸை பற்றின அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இவரை பிடிச்சதுக்கு முக்கிய காரணமே பப்ஜி கேமிங்கில் இவர் ஆபாசமாக பேசினாருன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் பிடிச்சாங்க. அதுவும் இவர் மேலே புகார் வர 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 இவர் தலைமறைவாயிட்டாரு. அதுக்கப்புறம் இவருக்காக பல பேர் சப்போர்ட் பண்ணாங்க, பல பேர் அப்போஸ் பண்ணாங்க. அவங்களுடைய மனைவியான கிருத்திகாவும் அரெஸ்ட் பண்ணி விசாரணைலாம் பண்ணாங்க. அப்படி விசாரணை செஞ்சு பார்க்கும்போது தான் நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில் பல விஷயங்கள் வெளியாச்சு. அவங்க மனைவி அக்கௌண்ட்ல 4 கோடி ரூபாய் இருக்கிறது தெரிய வந்தது. 2 சொகுசு கார், 2 சொகுசு பங்களா. இப்படி ஒரு பக்கம் விசாரணை போக இன்னொரு பக்கம் மதனையும் பிடிச்சிட்டாங்க. மதனை பிடிச்ச கையோட கொஞ்ச நாள்ல இவங்க மனைவியும் விடுதலை பண்ணிட்டாங்க. ஜெயில இருந்து வந்ததுமே கொந்தளிச்ச கிருத்திகா ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்து, எங்ககிட்ட சொகுசு கார்லாம் இல்ல, ஒரே ஒரு ஆடி கார் மட்டும்தான் இருக்கு. நாங்க எந்த ஃப்ராட் வேலையும் பண்ணல, எல்லாருக்கும் உதவி செஞ்சோம், எல்லாமே என்னுடைய மதன் சம்பாதிச்சது. இந்த கேமிங்க்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அக்கௌண்ட் மட்டும் தான் என்னுடைய பேர்ல இருக்கு. அதுக்கப்புறம் அந்த 4 கோடி ரூபாய் பத்தி எதுவுமே பேசல. மதனை பத்தி ஒண்ணுமே தெரியாம எதுக்காக அவர் மேல குண்டர் சட்டம் போட்டீங்கன்ற கேள்விகளும் முன்வச்சாங்க. இப்படி அவங்களுடைய தரப்புல இருக்கிற நியாயத்தை மட்டுமே முன்வச்சிட்டு வந்த கிருத்திகா நடுவுல ஒருத்தர் ஒரு கேள்வியும் கேட்டாரு. அந்த கேள்வியில அப்படியே பயந்து ஓடி போயிட்டாங்க. என்ன நீங்க மதன் மேல தப்பே இல்லாத மாதிரி மதனுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? அவர் செஞ்ச மத்ததெல்லாம் விட்டுடலாங்க, எதுக்காக அவர் ஆபாசமா பேசுறத பார்த்து நீங்களும் சும்மா இருந்தீங்க? அவருன்னா வீட்டை விட்டு வெளியவா போய் பேசினாரு, உங்க ரூம்ல உங்க கூட இருக்கும்போது தானே பேசிருக்காரு. இந்த ஒரு கேள்வி கேட்டதுமே பயந்து போயிட்டு நான் லீகலா ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்க சொல்லிட்டு போயிட்டு 1 மாசம் ஆகுதுங்க. அந்த 1 மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் அந்த கேஸ் எடுத்திருக்காங்க போல இருக்கு. மதனுக்கு பெயிலும் கிடைக்கலங்க. அதனால இப்ப புழல் ஜெயில இருக்க அவரை விசாரணைக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. இப்ப அவரை சென்னையில இருக்க அறிவுரை கழகத்துல ஆஜர்படுத்திருக்காங்க. அங்கேயும் சும்மா இல்லாத மதன், என்ன நீங்க எந்த அடிப்படையில என் மேல குண்டர் சட்டம் போட்டீங்க? முதல்ல என் மேல போடப்பட்ட அந்த குண்டர் சட்டத்தை நீக்கணும், நீங்க உடனடியா தடை செய்யுங்க, என்னால இதை ஏத்துக்கவே முடியாதுன்ட்டு அங்க கத்திருக்காருங்க. இப்படி என்னவோ மதன் பேசியிருக்காரு. ஆனா ரத்து செய்யறாங்களா இல்லையா இது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி தாங்க பாக்கணும். இதை பத்தி கிருத்திகா ஏதாவது பிரஸ் மீட் கொடுக்கறாங்களா இல்லையான்றதையும் வெயிட் பண்ணி தான் பாக்கணும். அதுக்கு முன்னாடி மதனுக்கு குண்டர் சட்டம் கொடுத்தது சரியா இல்லையா, அவர் மேல கொடுக்கப்பட்ட அந்த குண்டர் சட்டத்தை எடுக்கணுமா இல்லையா, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்மளுடைய சினிசமுகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.